ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் ஜாதகத்தை பலப்படுத்துறதுக்குண்டான தெய்வம் எது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஜாதகத்தில் காப்பாற்றக்கூடிய தெய்வம் எது? ஜாதகப்படி வந்து பார்த்தீங்கன்னா தெய்வங்கள் நிறையா இருக்குது. உதாரணத்துக்கு சுக்கிரன் பேசி இந்த 10 சுக்கிரன் 10 டிகிரியில் இருக்குன்னு அர்த்தம், சனி 29 டிகிரியில் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? பேசிக்கொள்ளலாம். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறோம் அப்படின்னா காப்பாற்றும் தெய்வம் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. இப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு தெய்வம். இப்போ லக்னாதிபதியை வணங்கலாம், ராசி அதிபதியை வணங்கலாம், உங்கள் நட்சத்திரத்தை அதிபதியை வணங்கலாம். சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரகங்களை, உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் உள்ள கிரகங்களை வணங்கலாம். இப்போ இது எல்லாமே அந்த மாதிரி வணங்கிட்டே இருக்கீங்க. இதுக்கடுத்து உங்கள் ஜாதகப்படி நாம யோகம்னு ஒன்று இருக்குது, அந்த நாம யோகத்துக்கு உண்டான தெய்வத்தையும் வணங்குறீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா திதி தேவதைகள்னு ஒன்று இருக்கான், அவங்களையும் நீங்கள் வணங்குறீங்க. அதுக்கடுத்து பிறந்த கிழமைக்குண்டான அதிதேவதைகள் இருக்குது, அவங்களையும் நீங்கள் வணங்குறீங்க. அதுக்கடுத்து கரணநாதர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த கரணநாதரையும் நம்ம வணங்குறோம். அப்போ இவ்வளவு பேத்தி வணங்கும்போது எப்படின்னா நம்மளை 10 சேர்ந்து இந்த பக்கம் ஒரு 4 இந்த பக்கம் 4 இருக்கிற மாதிரியும், இன்னும் 2 நம்மளை இருக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. எந்த பக்கம் போகிறதும் குழப்பமாக இருக்கும். ஒன்று இதில் யாராவது ஒருத்தர் வந்து கெட்ட ஆதிபத்தியம் உங்களுக்கு வாங்கியிருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் இங்கே ரிஷப லக்னம் போட்டிருக்கேன். ரிஷப லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6 சுக்கரன் ஆகிறாரு, அவரே லக்னம் எதிராக இருக்காரு. நீங்கள் போய் மகாலட்சுமி பேர் தொடர்ந்து போயிட்டே இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு நல்ல பயனை தரலை அப்படின்னா ஒரு 6 இருக்கிறனால ரிஷப லக்னத்துக்கு அவங்க ஏதாவது ஒரு நோயத்தான் கொடுப்பாங்க. 6 நோயையும் தேவையில்லாத வம்பு வழக்கு எதிரிகள் தொல்லையும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த ரிஷப ராசி ரிஷப லக்னத்தை பாருங்கள், யாராவது ஒருத்தர் அவங்க தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ காரணம் என்ன? ராசி தேதியோ லக்ன தேதியோ 6 வரதுனால. அப்போ இந்த இடத்துல என்ன சார் செய்கிறது அப்படிங்கும்போது அப்போ தான் கர்ணநாதரையோ அவங்க யோகியையோ வழிபாடு பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் அப்படிலாம் தெரியல சார், நீங்கள் அதெல்லாம் போய் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னா சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த 9 அந்த ராசி கடத்துல கிரக பாதச்சரன் போட்டிருப்பாங்க. ஜாதகத்தை உங்கள் நோட்லேயே போட்டிருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அல்லது உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் என் ஜாதகத்தில் அதிக பாகையை வாங்கின கிரகம் எது அப்படின்னு கேட்டால் அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதிக பாகையை வாங்கின கிரகம் எது அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க. அந்த பாகையை வாங்கின கிரகம் எதுன்ட்டு இப்போ 29 போட்டுக்கலையா, இப்போ சனி தான் இங்கே அதிக பாகை. லக்னாதிபதிக்கு அவர் நட்பு வார, லக்னாதிபதிக்கு நட்பு வார, லக்னாதிபதியை பார்க்குறாரு இந்த சனி, லக்னத்தையும் பார்க்குறாரு. அப்போ இவங்களுக்கு என்னடா சோம்புத்தனம் மட்டும் கொஞ்சம் இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணலாம்னா இவங்களை வழி நடத்துறதுக்கு இவங்களை காப்பாற்றுற தெய்வம் 2 தான். ஒன்று சனின்னு சொல்லக்கூடிய ஐயனார் முனீஸ்வரன், சரிங்களா, ஐயனார் முனீஸ்வரன் சுடலமாடன் அந்த மாதிரி காவல் தெய்வமும், ஒன்று குலதெய்வமும். இவங்களை காப்பாற்றுற 2, ஒன்று ஆண் காவல் தெய்வமும் இன்னொன்று குலதெய்வமும். ஏன் சார் ஆண் காவல் தெய்வம்? அப்போ இதே சனிக்கு இந்த இடத்துல காளின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா இது 4 வீடு, இது ஆண் ராசி, ஆண் ராசி பெண் ராசின்னு சொல்லுவோம். ஆண் பெண் ஆண் பெண் ஆண், அந்த ஆண் ராசியில் இருக்கிறதுனால இது ஆண் தெய்வம். அப்போ இவங்க ஆண் தெய்வத்தை வழிபட இவங்களுக்கு ரொம்ப வலு அதிகமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம பார்க்கணும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் சூரியன் அதிக பாகையில் இருக்குது, சூரியன் அதிக பாகையில் இருந்து அந்த சூரியனுக்கு மாந்தி சம்மந்தம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் பெருசாக வேண்டாம், உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள கிழக்கு திசையில் உள்ள சிவலிங்கத்தை மட்டும் வழிபாடு பண்ணுங்கள். கிழக்கு திசையில் உள்ள சிவலிங்கத்தை மட்டும் வழிபாடு பண்ணுங்கள், வேறு எதுவுமே பண்ண வேணாம், உங்களை அந்த தெய்வம் காப்பாற்றும். அந்த சிவலிங்கத்தை வழிபாடு பண்ணும்போது என்ன சார் வச்சு வழிபாடு பண்ணணும்? ரொம்ப சிம்பிள், கீழே வாழை இல்லாடி ஒரு வெத்தலை வாங்கி வச்சு அது மேலே கொஞ்சம் ஒரு கைப்பிடி கோதுமை போட்டு அது மேலே அகல் விளக்கை வச்சு ஒரு தீபம் அல்லது 6 ஒரு தீபம் அல்லது 6 வச்சு நீங்கள் ஏற்றுனீங்கனா மட்டும் போதும், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நன்மை ஏற்றுறோம். 1 அல்லது 6 ஏற்றினா போதும், உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை ஏற்றுறோம். அதுக்கடுத்து இதே இடத்துல உங்களுக்கு அதிக பாகை சந்திரன் வாங்கியிருக்குன்னு வச்சுக்கலாம். அதிக பாகை சந்திரன் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்படி சந்திரன் வாங்கியிருக்கும்போது நீங்கள் பெருசாக எதுவும் பண்ணாங்கன்னா ரொம்ப சிம்பிள், உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள சந்திரன் வந்து கடகராசி வடக்கு திசையை குறையக்கூடியது, அதனால் வடக்கு திசையில் உள்ள மாரியம்மனை மட்டும் நீங்கள் வழிபாடு பண்ணால் போதும். வடக்கு திசையில் உள்ள
மாரியம்மனை மட்டும் வழிபாடு பண்ணால் போதும், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தெய்வம் உங்களை காப்பாற்றும். அதுக்கடுத்து இந்த மாரியம்மனை எங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை சார், நான் மதுரை மீனாட்சியை வணங்கட்டுமா அப்படின்னா, நீங்கள் மீனாட்சி அம்மனையும் வணங்கலாம், காஞ்சி காமாட்சியை வணங்கலாம். உங்களை காப்பாற்றுற தெய்வம் இந்த இடத்துல என்ன சொல்கிறோன்னா, பெண் தெய்வங்கள், லட்சுமி அம்சம் இல்லாத பெண் தெய்வங்கள். என்ன சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் ஹையஸ்ட் டிகிரியாக இருந்தால், லட்சுமி அம்சம் இல்லாமல், அஷ்ட லட்சுமி சொல்கிறோம்லையே, அந்த லட்சுமி அம்சம் இல்லாத பெண் தெய்வம் உங்களுக்கு ரொம்ப நன்மையை தரும், உங்களை காப்பாற்றுவாங்க. இதுக்கடுத்து உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் அதிக பகையாக இருந்தால், செவ்வாய் அதிக பகையாக இருந்தால், வீரபத்ரர், வீரபத்ரர், பைரவர், முருகன் இவங்களை மட்டும் வழிபாடு பண்ணுங்கள், உங்களுக்கு எப்பயுமே நல்லாயிருக்கும். இது எப்படி சார் எல்லா இடத்துல இருக்காங்க, நான் எந்த இடத்த சூஸ் பண்ணுறது? நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கிழக்கு திசையில் உள்ள உங்கள் ஊர்லேருந்து கிழக்கு, அல்லது நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து கிழக்கு திசையில் உள்ள முருகனை, பைரவரை, வீரபத்ரவரை நீங்கள் வணங்கினீங்கன்னா, அவரே உங்களை காப்பாற்றும் தெய்வம், அவர் உங்களை கடைசி வரை கைவிட மாட்டார். அப்போ சூரியனுக்கு வந்து நீங்கள் கோதுமை சொன்னீங்க, சந்திரனுக்கு என்ன சார், சந்திரனுக்கு நெல், சரிங்களா, செவ்வாய்க்கு என்ன சார், துவரை. அந்தந்த கிரகத்துக்குண்டான நவதானியத்தை வச்சு கீழே வாழை இலையை வெறுந்தரையில் தெய்வம் ஏற்றக்கூடாது, எங்களால் வாழை இலை அல்லது வெத்தலை வச்சு அது மேலே அகல் விளக்கு வச்சு நீங்கள் ஏற்றுறீங்கன்னா ரொம்ப நல்லது. சந்திரனுக்கு 2 தெய்வம், சூரியனுக்கு 6 தெய்வம், செவ்வாய்க்கு 9 தெய்வம், செவ்வாய்க்கு 9 தெய்வம் ஏற்றுறீங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து புதன், இந்த புதனுக்கு பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு, புதனுக்கு பெருமாள் வழிபாடு, புதன் அதிக பகை வாங்கியிருந்தால் பெருமாள் வழிபாடு. இந்த இடத்துல வந்து சப்த கன்னிமார்களையும் வணங்கலாம், புதன் அதிக பகை இருக்கும்போது சப்த கன்னிமார்களையும் நீங்கள் வணங்கலாம். இந்த புதனுக்கு சப்த கன்னிமார் இருக்கும்போது எந்த திசையில் சிறு வணங்குறது, புதனுக்கு 2 ராசி இருக்குது, 2 திசையை வருது அப்படிங்கும்போது மேற்கு திசை பெரும்பாலும் இவங்களுக்கு நன்மையை தருது, மேற்கு திசை பெரும்பாலும் நன்மையை தருது. அப்போ நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து மேற்கு திசையில் உள்ள பெருமாளை வழிபாடு பண்ண சப்த கன்னியை வழிபாடு பண்ண உங்களை அந்த தெய்வம் காப்பாற்றுகிறது, சரிங்களா. அதுக்கடுத்து குரு, இப்போ குரு உங்கள் ஜாதகத்தில் அதிக பகை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது குருமார்களை வணங்குங்க. அந்த குருமார்களை எந்த திசையில் இருக்கக்கூடிய குருமார்களை வணங்கணும் நல்லது, கிழக்கு திசையில் உள்ள குருமார்களை வணங்கணும். குருமார்கள்னால் ஜீவசமாதி அல்லது வாழ்ந்துட்டுருக்கும் குருமார்கள், தவசீடர்கள், தவ யோகிகள், அவங்கள நீங்கள் வணங்குங்க. ராகவேந்திரா, ரமண மகரிஷி, உங்களுக்கு விவேகானந்தர், விவசாயி பாபா, அந்த மாதிரி ஒன்றுனா இவங்க தவம் செஞ்சு தவசீடர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ஜீவசமாதி அவங்கள வணங்குங்க, குருமார்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. இதுக்கடுத்து இவங்க இன்னொன்று என்ன பண்ணலான்னா, வெள்ளை சுண்டல் கீழே வச்சு அது மேலே அகல் விளக்கு வச்சு 3 தெய்வம் போகிறது நல்லது. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம், குழந்தைகளுக்கு ஸ்வீட் தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது, குருமார்களுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுக்கறது நல்லது, மஞ்சள் கலர் நிற ஆடைகளை அதிகமாக தானம் கொடுக்கறது நல்லது. அப்படி பண்ணும்போது அந்த குருமார்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதே மாதிரி தீபத்துக்கு ஜீவசமாதிக்கு நெய் வாங்கி ஊற்றுறது ரொம்ப நல்லது. இதை நீங்கள் தொடர்ந்து வியாழக்கிழமை நல்ல செஞ்சுட்டு வந்தாலே போதும், நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும், அந்த தெய்வம் அந்த குருமார்கள் உங்களை காப்பாற்றுவாங்க. அதுக்கடுத்து சுக்கரன், சுக்கரன் அதிக பகையாக உங்களுக்கு இருக்கும்போது உங்களை நீங்கள் ரெகுலராக வழிபட வேண்டியது லட்சுமி வழிபாடு, தொடர்ந்து லட்சுமி வழிபாடும், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோபூஜையும், லட்சுமி வழிபாடும் கோபூஜையும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலருந்து தெற்கு திசையில் உள்ள லட்சுமியும், சரிங்களா, அங்கே உள்ள கோசாலை, தெற்கு திசையில் உள்ள கோசாலையும் வழிபாடு பண்ணிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு 100% அவங்க உங்களை காப்பாற்றுவாங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும், சரிங்களா. சனி அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், காவல் தெய்வங்கள், ஆண் ராசியில் இருந்தால் ஆண் காவல் தெய்வத்தையும், பெண் ராசியில் இருந்தால் பெண் காவல் தெய்வத்தையும் வழிபாடு பண்ணணும். ராகு உங்களுக்கு அதிக பகையில் இருந்ததுன்னா, சரிங்களா, உங்களை காப்பாற்றும் திறவை தெய்வம் மகாகாளி, நம்ம மகாகாளின்னு சொல்லுவோம், மகாகாளி மகாகாளி உங்களுக்கு ஒன்று தான். அதுக்கடுத்து பத்ரகாளி, அந்த பத்ரகாளியை நீங்கள் வழிபடணும். இவங்களுக்கு திசையே இல்லை சார், ராசியே கிடையாது, எப்படி சார் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் கிழக்கு திசை அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியில் இருக்காங்களா, மேற்கு திசைங்கிற ராசியில் இருக்காங்களான்னு பார்த்துங்க. எந்த ராசியில் இருக்காங்களோ அந்த ராசிக்குடான திசையில் உள்ள நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து அந்த திசையில் உள்ள கோயிலில் போய் 4 தெய்வம் நல்லெண்ண தெய்வம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த தெய்வம் நல்லது செய்யும், அது உங்களை காப்பாற்றும். அதே மாதிரி கேதுக்கு ஜீவசமாதி தவசீடர்கள் தான், குருவுக்கும் கேதுக்கும்
ஜீவசமாதி, தவசர்கள். இந்த கேதுக்கு இன்னொரு விஷயம், நம்ம வீட்டுக்கு இறந்த முன்னோர்களை வணங்குறது இன்னும் ரொம்ப நன்மையை தரும். அவங்க நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க. அவங்கள தொடர்ந்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். இந்த கேதுக்கு அப்படிங்கிறது கொள்ளுங்கிறது உங்களுக்கு அதான் நவதானு சொல்லிட்டேன். கேதுக்கு கொள்ளு, ராகுக்கு உளுந்து, சனிக்கு எள்ளு, குருவுக்கு வெள்ளை சுண்டல், சுக்கரனுக்கு வெள்ளை மச்சை, அதுக்கடுத்து செவ்வாய்க்கு துவரை, புதனுக்கு பச்சை, சந்திரனுக்கு நெல், சூரியனுக்கு கோதுமை. இந்த மாதிரி 9 கிரகத்தொண்டு நவதானியத்தை வச்சு உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக பாயை விட்டுருக்கோ அந்த பாயை விட்டுற கிரகத்தை தெய்வத்தை நீங்கள் இப்படி வழிபாடு பண்ணால் இவங்களே உங்களை காப்பாற்றுவாங்க. நீங்கள் வேறு யாரையும் நீங்கள் இது பண்ண வேணாம். இந்த கிரகத்துக்கு உண்டான உணவுகளை அன்னைக்கு செஞ்சு தானம் கொடுத்தீங்கனாலும் ரொம்ப நல்லது. அவங்கள வழிபாடு பண்ணிவிட்டு அந்த கிரகத்துக்கு உண்டான தானியத்தை அல்லது உணவுகளை செஞ்சு தானம் கொடுங்க. அதுவும் உங்களுக்கு சிறப்பை தரும். சரிங்களா? லைவ் செக்ஷன் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பக்கம் நம்ம நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன். இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தலைப்புகள் இருக்குது, அதை நம்ம அடுத்த லைவ் செக்ஷனில் போனோம். நீங்கள் கடன்